ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா பிகினர் டுட்டோரியல் உங்க டுட்டோரியலோட டெவலப்பர் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்காக்காக வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்லாம் பே பண்ணி கோர்ஸ் இருக்காங்க நம்ம அந்த மாதிரி கோர்ஸ் உங்கள் கோர்ஸ் எல்லாம் படிக்க தேவ வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்ஃபார்மேட்டிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான டூல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக இப்போ மற்ற டூலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கைடு எதுவும் இருக்காது பெரிய நோட்ஸ் எதுவும் இருக்காது ஆனால் இன்ஃபர்மேட்டிக்காக அப்படி கிடையாது நீங்கள் போயிட்டு நேராக கூகுளில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா அந்த இஷ்யூவை அப்படியே கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு தேவையான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிரும் இப்போ நம்ம இன்னைக்கு டூட்டூரியல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் போட போகிறேன் ஒன் பை ஒன் எப்படி நான் எப்படி எப்படி நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும் அதே மாதிரியே போட போகிறேன் உங்களுக்கு யாராக்காவது கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து டேரெக்டாக இந்த நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் நான் கமெண்ட்டில் உங்கள் மேலடி ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா அட்டன் பண்ணலாம் க்ளாஸஸ் டெமோ கிளாஸஸ் கூட இருக்குது நீங்கள் வேணால் டெமோ கிளாஸஸ் வேணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எனக்கு கிளாஸ் வேண்டாம் உங்கள் டியூட்டோரியல் வீடியோஸ் நான் யூடியூப்ல ஃப்ரீயாக பார்த்துக்குறேன் எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிக்காக டூல் மட்டும் இன்ஸ்டலேஷனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் வி ஆர் ரெடி டு சப்போர்ட் வந்து நான் ரிமோட்லேயே உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிக்காக டூலை ஷேர் பண்ணி உங்களுக்கு ரிமோட்லேயே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு மினிமம் சார்ஜஸ் வாங்கிப்போம் மற்றபடி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் வந்து ஃபுல் இன்ஃபர்மேட்டிவாக ப்ரொஃபஷனல் ஆகலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் நான் வந்து நான் எப்போலாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ்க்காக ஒரு வீடியோ செக்ஷன் தனியாக போட போகிறேன் வீக்கெண்ட் வீக்கெண்ட் போட போகிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு நான் கரெக்டாக பண்ணித்தரேன் பெட்டர் வந்து நீங்கள் வந்து வீடியோ வச்சு நீங்கள் வந்து எல்லாமே கற்றுக்கலாம் சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டவுட்டு இல்லைனா எனக்கு ப்ராஜெக்டில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒர்க்கை வேறு யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் பண்ணலாம் வி ஹாவ் வி ஹாவ் அ செட் ஆஃப் டீம் அந்த எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடிங் டொமைக் இன்ஃபர்மேட்டிக்காக பாத்தீங்கன்னா முக்காவாசி கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டொமைன் இருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து ஜஸ்ட் சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க அந்த டொமைனுக்கு அந்த யூசருக்கு அக்சஸ் கொடுத்துடுவாங்க மற்றபடி டொமைன் இல்லாமல் நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணிக்கணும் அதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணோம்னா டொமைன் எப்படி ஆட் பண்றது ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது ஃபோல்டர் கிரியேஷன் இந்த ரெண்டு மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வீடியோஸாக போட்டு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய வீடியோ பார்த்துட்டு சின்ன போகிறத விட சின்ன கன்டென்ட்டில் நீங்கள் ஈஸியாக நல்லா ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணி நல்லா ஈஸியாக அவங்களுக்கு கொஞ்சம் சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம டூல்குள்ளே போகலாம் இப்போ இதுதான் என்னோடய விஎம் வேர் நான் விஎம் வேரில் இன்ஃபர்மேட்டிக்காக வச்சிருக்கேன் நான் வந்து ஜஸ்ட் வந்து சின்ஸ் நான் விஎம் வேரில் வச்சுருக்கறதுனால நான் எவ்ரி டைம் வந்து ஸ்டார்ட் த சர்வீசஸ் ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நான் வச்சிருக்க வெர்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஃபார்மெட்டிக்கா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ இதுக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்க்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர்த்து ஆர்கிடெக்சர் லெவலில் எந்த பெரிய டிஃபரன்ஸும் இருக்காது அதே மாதிரி ஏன் இதுதான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் வந்து அன்லிமிட்டட் லைசன்ஸ் இன்ஃபார்மேட்டிக்கா வந்து இட்ஸ் அ ப்ரோப்பரேடரி டூல் இன்ஃபார்மாட்டிக்காவில இந்த ஒரே ஒரு வெர்ஷனுக்கு மட்டும்தான் இது வந்து லைசன்ஸ் கிடையாது இது வந்து அன்லிமிட்டெட் லைசன்ஸ் அதாவது நம்ம எவால்வேட்டர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இது இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லாகின் பண்ணி பார்க்குறேன் நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஃபார்மேட்டிக்கல போயிட்டு ரெபாசிட்ரி மேனேஜர் ஓபன் பண்ணியிருக்கேன் நம்ம டொமைன்ஸ் ஆட் பண்றது ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்றது இது எல்லாமே ரெபாசிட்ரி லெவலில் தான் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே மட்டும்தான் அந்த ஆப்ஷனே இருக்கும் இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும் இது எதுக்காகனா நம்ம இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணால் தான் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் மேப்பிங் செஷன்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம் இப்போ மேப்பிங் செஷன்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னா என்னன்றது நான் போன டுட்டோரியல வந்து சொல்லியிருக்கேன் மேபி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அது என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அங்கே போய் பாருங்கள் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு அதோட ஆர்கிடெக்சர் ப்ளஸ் அதோட இப்போ சின்ன சின்ன யூசஸ் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன யூசஸ் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு டொமைன் கான்ஃபிகர் பண்ண போறேன் டொமைன் கான்ஃபிகர் பண்றதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெபாஸ்ட்ரிய கிளிக் பண்ணி இந்த இடத்துல கான்ஃபிகர் டொமைன்ஸ் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பா போயிட்டு நம்ம ரெபாசரி தானே ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபாஸ்டி ஆட் பண்ணிடுவாங்க அதாவது குள்ள ரெபாஸ்ட்ரி ஆட் பண்றது பாத்தீங்கன்னா யாரோட வேலை அப்படின்னா இன்ஃபர்மேட்டிக்கா அட்மினோட வேலை நம்ம வந்து டெவலப்பர் தான் பாக்குறோம் அட்மின் தனியா இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு வேணும்னா அதையே பாருங்க நம்ம நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து டொமைனை வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம் இட் மீன்ஸ் ஆல்ரெடி ஒரு டொமைன்ல இருக்கிற ஒரு ரெப்பாசிட்டியை நம்ம அக்சஸ் பண்ண போறோம் ஸோ நம்ம வந்து கான்ஃபிகர் டொமைன்ஸ் இதுக்குதான் போகணும் இதுல போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்ப நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டொமைனில் காமிக்குது சப்போஸ் எனக்கு நியூவாக நான் வேற ஒரு கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதுல நியூ ஆட் ஏ நியூ டொமைன் எழுதிட்டு இந்த இடத்துல டொமைன் நேம் கொடுக்கணும் இப்போ டொமைன் நேம் பாத்தீங்கன்னா என்னோட இதுல வந்து டொமைனு இருக்கு உங்க நம்ம கிளைண்ட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அவங்க கிளைண்ட்டோட ஐபி கொடுப்பாங்க இல்லைன்னா கிளைண்ட்டோட லோக்கல் அட்ரஸ் கொடுப்பாங்க ஏன்னா இன்ஃபர்மேட்டிக்கா வந்து அவங்க லோக்கல்ல தான் இருக்கும் ஸோ அதனால லோக்கல் அட்ரஸ் கொடுப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் டொமைன் நேம் கொடுக்கணும் டொமைன் நேம் கேஸ் சென்சிட்டிவ் கரெக்டாக கொடுக்கணும் அடுத்தது கேட் வே ஹோஸ்ட் கேட்வே ஹோஸ்ட்டுன்றது அதே மாதிரி தான் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஐபி இல்லைனா அந்த லோக்கல் நேமாக தான் இருக்கும் இது கொடுத்துருங்க டொமைன் நேம் வந்து ஜஸ்ட் நேம் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஐபி மாதிரி இருக்காது சாரி கேட் வே ஹோஸ்ட்டுன்றது ஒரு இது மாதிரி ஒரு ஐபியோ இல்லைனா ஒரு லோக்கல் அட்ரஸோ கொடுப்பாங்க போர்ட்டுன்றது நம்ம முக்கால்வாசி யூஸ் பண்ணுற போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் இன்ஃபார்மேட்டிக்கால இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ் மட்டும்தான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க இந்த போர்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட இன்ஃபார்மேட்டிக்காக அட்மின் கொடுப்பாரு நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க பண்ணணுன்ற மாதிரிக்கு வந்தால் அவர் கொடுப்பார் இதை கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதை எடிட் பண்ணி காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்வே ஹோ டொமைன் நேம் வந்து நான் டொமைனே கொடுத்துருக்காங்க கேட்வே ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கு போர்ட் வந்து சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் கொடுத்துருக்காங்க எனக்கு சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்லேருந்து சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் இந்த ரெண்டு போர்ட்ஸ் தான் காமனாக யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் இப்ப நான் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் அதை ஓகே கொடுத்தனா இந்த இடத்துல எனக்கு டெபாசிட்டி காமிக்கும் நான் என்னென்ன டெபாசிட்டி வேணுமோ அதை எனேபிள் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஆல்ரெடி டெபாசிட்டி வந்து இங்க வந்துடும் இந்த டெபாசிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கு அதனால எனக்கு இப்படி காமிக்கிது சப்போஸ் எனக்கு இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் வேண்டாம் இந்த ஃபோல்டர் எல்லாம் வந்து சப்போஸ் இப்ப நம்பர் இப்ப இது வந்து நான் யூஸ் பண்ண ஃபோல்டர்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு சோ நான் அவங்களுக்கு பண்ணி காமிச்சதுனால ஆனா நமக்கு தே இது இருக்கிற ஃபோல்டர் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்றது மட்டும் எப்படின்னு பார்ப்போம் இந்த மேல ஃபோல்டர்ல போயிட்டு இது வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரெஃபாசிட்ல மட்டும் தான் இருக்கும் ஃபோல்டர்ல போயிட்டு கிரியேட் இந்த கிரியேட்ல போயிட்டு ஃபோல்டர் நேம் கொடுக்கலாம் இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு நேம் கொடுக்குறேன் நான் வந்து இப்போ என்னோட டூடோரியல் நேமே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சோ நான் இதான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறேன் என்னோட எல்லா வீடியோஸ்லயும் வந்து இதுதான் இருக்கும் ஓகே பிகினர் அண்டர் ஸ்கோர் நான் என்ன பண்ணுவேன்னா நாங்கள் எப்போவுமே வந்து டெவலப்மெண்ட் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணும்போது இப்படி ரெண்டு டைப் ஆஃப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம் ஒன்று வந்து காமன் இன்னொன்று வந்து சாரி என்ற ஓகே ஒன்று வந்து காமன் இன்னொன்று வந்து ஜஸ்ட் அ நேம் அப்படின்னு வச்சு கிரியேட் பண்ணுவோம் நான் இந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணுறேன் டெலிட்டோ நம்மளால பண்ண முடியும் ஏன்னா நான் லாகின் பண்ணி இருக்கிறது வந்து அட்மின் ஆக்சஸில் எனக்கு அக்சஸ் இருக்கு ஸோ சில இதில் அக்சஸ் இருக்காது ஒரு டெலிட் ஆப்ஷன் வருதான் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்றேன் நான் என்ன பண்றேன்னா அப்படினா காமன் அப்படின்னு போடுறேன் காமன் இந்த காமன் டிஸ்கிரிப்ஷன் வேணா கொடுக்கலாம் ஓ ஓஎஸ் ப்ரொபைல் வந்து நன்மைதான் இருக்கும் ஒன்னும் சேஞ்ச் கிடையாது இல்ல காமன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்ன அலோ ஷார்டட் இந்த அலோ ஷார்ட் கட் எதுக்காக அப்படின்னா இந்த அலோ ஷார்ட் கட் குடுத்துட்டா இதுல இருக்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு மேப்பிங் ஒரு வேரியபிள் சாரி ஒரு சோர்ஸ் ஒரு டார்கெட் இதெல்லாமே வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல யூஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம எங்க வேணா கால் பண்ணிக்கலாம் ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இப்போதைக்கு நான் அந்த காமனுக்கு வந்து அலோ ஷார்ட்கட் கொடுக்குறேன் இந்த பர்மிஷன்ஸ்ல போயிட்டு நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்னா மோஸ்ட்லி இப்போ நம்ம கிரியேட் பண்ற ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம மட்டுமே அக்சஸ் பண்ற மாதிரி வைக்கக்கூடாது எல்லாருக்குமே அக்சஸ் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒருவே வந்து இந்த அதர்ஸ்ல போயிட்டு ஃபுல் பர்மிஷன் இப்படி கொடுத்துடலாம் இது ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஆட்ல போயிட்டு நம்ம ஒரு குரூப்ஸ் இருக்காங்க இப்போ நான் வந்து டெவலப்பர் குரூப்ஸ் அப்படின்னா இந்த டெவலப்பர் குரூப்புக்கு நான் ஓகே ஆட் கொடுத்துட்டேன்னா இந்த குரூப் இங்க வந்துருவாங்க இந்த குரூப்ல இருக்க யார் வேணா ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இதுதான் இந்த ஆப்ஷன் இதே மாதிரி ஆஃப் குரூப்ஸ் இப்போ யார் யாரெல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம குரூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம் பெட்டர் இல்லை எனக்கு குரூப்ஸ் எல்லாம் போட்டா எனக்கு கன்ஃபியூசன் எனக்கு யார் வேணால் எடிட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதர்ஸ்ல போயிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனை டிக் பண்ணி ஓகே கொடுத்துருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா ஃபோல்டர் ஹஸ் பின் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர் இங்க இருக்கு இதுல ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்திருக்கு ஹேண்ட் சிம்பிள்னா இது இஸ் ஷேர்டு இப்போ நீங்க என்ன பண்ணாலும் சரி அந்த ப்ரொஃபைல திரும்பி அந்த இஸ் ஷேர் பண்ண ஃபோல்டரை திரும்பி பண்ண முடியாது ஒரே ஒரு வே என்னன்னா டெலிட் பண்ணிட்டு தான் பண்ணலாம் ஒரே ஒரு ஆப்ஷன் அது மட்டும்தான் அதே மாதிரி அன்ஷேர் பண்ண ஃபோல்டரையும் திரும்பி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி ஷேர் பண்ண முடியாது இப்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம் அலோ ஷார்ட்கட் கொடுக்கல கொடுக்கல இதுக்குன்னா பர்மிஷன்ஸ் வந்து அதர்ஸ்ல போயிட்டு நான் எல்லாருக்கும் எல்லா பர்மிஷனும் கொடுக்க போறேன் பர்மிஷன் கொடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்பதான் மத்தவங்க உங்க போல் லாக்இன் பண்ணி பார்க்கலாம் அட்லீஸ்ட் சப்போஸ் நம்ம ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம் யாராவது ரிவ்யூ பண்ணனா கூட இது ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க ஓகே இப்போ அதர்ஸ் போயிட்டோம் ஓகே முடிஞ்சிருச்சு இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு போல்டர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பிகினர் காமன் பிகினர் மெயின் இந்த ரெண்டு ரெண்டுர்ஸ் தான் என்ன யூஸ் பண்ண போறோம் சோஸ் அண்ட் டார்கெட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அதே மாதிரி ஒரு சின்ன மேப்பிங் எப்படி போடுறது அப்படின்றதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் போட்டிருக்கேன் பாருங்கள் மொத்தமாக எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ வந்து எல்லா வீடியோமே உங்களுக்கு கிடைக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா லைன் பண்ணி போடுறேன் ஹெட்டிங்ஸும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து சாஃப்ட்வேரும் தனியாக இன்ஸ்டலே சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் கிளாஸும் எடுக்கிறோம் செட் ஆஃப் டீம் வச்சு உங்களுக்கு வந்து ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் இருக்குது ப்ளஸ் வந்து குரூப் கிளாஸஸும் இருக்குது எது வேணாலும் நீங்கள் வந்து இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை வரும் தேங்க் யூ